Assalamualaikum, hello everyone, welcome back to my channel Aisha's Gallery. In the video, we are going to talk about Ramadan. So, we will do a deep clean I clean panela, being sold to vendor, and help cater that. I help them, Pandrangla, and atrocities Pandrangla, being at the Poka Poka Tedio. So, one video will pull out. And either you can channel, you subscribe Panala, Bina, Markham, subscribe Panikonga, and bucket like the bell icon, all Markham and tap Panikonga. So, Uncle can the videos put in some friends, go to families, go to share Panikonga, and one video will pull out. Okay? Start! இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூக்காக எனக்கு வந்து ஹிஜாப் சென்ட் பண்ணிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீலாஸ் ஹிஜாப்ஸ் அண்ட் அபாயாஸ்ல இருந்து ஸோ இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு வந்து 4 ஹிஜாப் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு 2 இப்போ தான் வந்துச்சு அண்ட் ஒரு நாளுக்கு அப்புறம் அடுத்த 2 வந்துச்சு ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி கேட்டேன் ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து மாடல்ஸ் ரன் பண்ணாங்க நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ப்ளூ ஸோ அது வந்து லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ராபிட் பஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது இருக்குது அண்ட் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 செம்ம சாஃப்டாக காட்டன் கிளாத் ஸோ காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா கிரிங்கிள்டு இருக்குது அண்ட் வந்து ஷாலோட டிசைன்ஸ் வந்து நல்லா மாறி இருக்குது ஸோ இந்த கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் வந்து டிசைன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி குட்டி குட்டி ஹார்ட் போட்டு அண்ட் கிரிங்கிள்டு காட்டனாக இருக்கிறதுனால காட்டன் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா வியர் பண்ண முடியும் அண்ட் வந்து எல்லா சீசனுக்கும் காட்டன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் காட்டன் ஒன்று செலக்ட் பண்ணேன் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு டர்க்கிஷ் என்ன சொல்கிறது இந்த கிளாத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் ஷிஃபான் மாதிரி தான் இருக்கும் பட் எனக்கு அந்த செக்கடு பிடிச்சிருந்ததுனால நான் வந்து இதை எடுத்திருக்கேன் அண்டு வந்து குட்டி குட்டி செக்கடு இருக்குது அண்ட் மெரூன் கலர் செக் போட்டிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது ஸோ அது உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட்டாக ஒரு செக்கடு வருது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கும்போது தெரியும் அண்ட் இந்த 2 ஹிஜாப்ஸ் அனுப்பியிருந்தாங்க கார்னரில் வந்து அந்த டேசல்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து மாடல்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இது 2 நான் எடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு பார்சலில் அடுத்த 2 ஹிஜாப்ஸ் வந்துருந்துச்சு ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வாங்கினது தான் மோஸ்ட்லி வந்து ஒரே டெய்லி வியர் ஹிஜாப்ஸே வாங்கிட்டுருக்கோமே சரி கொஞ்சம் வந்து இந்த மேரேஜுக்கெலாம் போடும்போது ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு போக முடியல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஹிஜாப்ஸ் கேட்டிருந்தேன் ஸோ இந்த ஹிஜாப் பார்த்திங்கன்னா வந்து கீழே லேஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கு நெட் டிசைன்ஸ் இருக்குது நல்லாயிருக்கு கிளாத்து தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிளாத் ரொம்பவே நல்லாயிருக்கு நம்ம வந்து எப்படி போடுறோமோ அதே மாதிரி இருக்கும் ஸ்வெட்டிங் இருக்காது நல்லா பிரித்தபிள் கிளாத்தாக இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த பொட்டுலாம் வச்சு அழகாக தான் இருந்தது டிக்கி டிக்கின்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக ஃபேமஸாக இருக்குது இந்த மாதிரி கிளாத்து தான் ஸோ இதுலேயுமே கீழே வந்து லேஸ் ஒர்க் இருக்குது அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து பீட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே வந்து சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தது நல்லா இருந்துச்சு இதுவுமே கிளாத் பார்த்திங்கன்னா பக்கா காட்டன் ஸோ இந்த 4 ஹிஜாப்ஸாக சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கிளாத் வைஸ் நல்லாயிருக்கு சீக்கிரமாக டெலிவரி வந்துடுது ஸோ உங்களுக்கும் வந்து நிறையா ஹிஜாப்ஸ் அபாயாஸ் அப்புறம் வந்து அவங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா சாரீஸ் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து பேஜ் வச்சுருக்காங்க குர்த்திஸ் வெஸ்டர்ன் வியர்ஸ் ஸோ எல்லாமே எங்ககிட்ட இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்க பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு சாட்டர்டே ஸோ இந்த ஒர்க்கில் நான் சாட்டர்டே பண்ணுறேன் சாட்டர்டே சண்டே எனக்கு கிளாஸ் கிடையாது டோட்டலாக ஃப்ரீ அப்படின்னு மட்டும் நான் சொல்லுவேன் நினைக்காதீங்க இன்றைக்கி செம்ம ஒர்க் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து எல்லா விண்டோஸில் உள்ள ஸ்க்ரீனை கழட்டிடலாம் ஸோ நான் இங்கே வந்து ஒரு 4-5 மந்த் ஆகுதா அப்போது வந்து போட்டது ஸோ ஸ்க்ரீன் அவ்வளோ அழுக்காகிறதுக்கு வேலை இல்லை அதனால் வந்து நான் வாஷ் பண்ணலை ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ வந்து ரமதான் வருது நம்ம எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமில் உள்ள ஸ்க்ரீனு ஹாலில் உள்ள ஸ்க்ரீன் எல்லாத்தையும் கழட்டியாச்சு ஸோ சேம் அது கூட பார்த்திங்கன்னா வந்து கார்பெட்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலில் வந்து ஒரு கார்பெட் இருக்கும் ஸோ அந்த கார்பெட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ண போட்டுட்டேன் அண்ட்
ரமதானில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீப் க்ளீன் பண்ணியே ஆகணும். ரமதான் கிடையாது, நம்ம வந்து மோஸ்ட்லி பண்ணுவோம் தான், பட் ரமதான்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம். அப்போ தான் அந்த ரமதானோட ஸ்டார்டிங்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, ரமதான் வரப்போகுது, இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் சொல்லி ஒரு எக்ஸைட்டட் இருக்கும். ரமதானோட ஃபீலிங் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து இந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டோன்னா அந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலண்டு வந்துருச்சு ஒரு தடவை போட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் கையால் தான் வாஷ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம், அதனால் வந்து அங்கே போய்ட்டு வாஷ் பண்ணலாம், கொஞ்சம் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியில் வந்து எல்லாத்தையும் போட்டிருக்கேன். சரி, என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன், இரு இரு இரு. இதெல்லாம் போட்டு அதெல்லாம் போடு, இசு இதெல்லாம் அதெல்லாம் போடு, இங்கே வா எடு, ஒன்று ஒன்று எடுத்து உள்ளே போட்டு அமுத்து. சாரும் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்னோடய ரமதான் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் 1 week தான் சாலிடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோஸ், ரமதானுக்கு சுஹர் இஃப்தாருக்கு உள்ள ரெசிபீஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். காலையில் எடுத்தோடனே இப்போ இதான் எனக்கு வேலை, இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஊறினதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலாம், ஒரு 2 hours அப்படியே இருக்கட்டும். இனி கொஞ்சம் நேரம் ஊறட்டும், தண்ணியில் நிற்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து வாஷ் பண்ணிடலாமா, கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து வாஷ் பண்ணிடலாம். நோ, அடுத்த ரமதானோட வேலை பார்த்திங்கன்னா அந்த ஒட்டடையெல்லாம் க்ளீன் பண்ணுறது. அண்ட் என்னவோ தெரில, இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 days ஒன்ஸ் வந்து நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ரோடு ரொம்ப மெயின் ரோட்டில் கூட வீடு கிடையாது, ரொம்ப இன்டீரியராக தான் இருக்கேன், பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா அதிகமான தூசியாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டு கிளாக் வந்து ஓடுற இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து 11 o'clock ஆகுது, அது 4:30 நிற்கிது. ஆ, அந்த கார்னர்லலாம் இருக்குது. அமேசானில் வந்து இந்த சோஃபாக்கு ஒரு கவர் ஆர்டர் பண்ணனே, அது வாங்கின அன்னைக்கு போட்டது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த இசான் இருக்கான் பாருங்கள், போட விட மாட்டேங்கிறான், எத்தனை தடவை போட்டாலும் களைச்சி களைச்சி கீழே போட்டுறான். இப்போ நான் போடும்போது கூட அங்கேயும் இங்கேயும் இழுத்து என்னை போட்டு டென்ஷன் பண்ணுறான். சரி, ஒரு 4 நாளைக்காச்சும் இருக்கட்டுமேன்னு போட்டேன், பட் ஒரு 1/2 hourலலாம் அது எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டாங்க. இதான் நீ பண்ணுற ஹெல்ப்பா? கார்பெட் வந்து நான் என்ன சொல்கிறது, மார்னிங்கே துவைச்சிட்டேன். ஸோ துவைச்சிட்டு அடிக்கிற வெயிலில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். அண்டு இதையுமே துவைச்சி போட்டுட்டேன், இன்னும் 10 minutesல் பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சிரும், அந்தளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சனு ஹால் அதெல்லாம் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மோப்பெலாம் போட்டுட்டு க்ளீனாக இருக்குது. இப்போது இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ கிச்சன் கொஞ்சம் கவுண்டர் டாப்பு, அப்புறம் இப்போ திங்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு ஃபுல்லாக இன்னொருத்தரை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. லாஸ்ட்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணினேன். மற்றபடி கவுண்டர் டேபிள் எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன், பட் வந்து அந்த திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சும்மா ஒரு 1 monthly once மட்டும் தான் எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அடிக்கடி அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு தூசி எதுவும் சேராது மோஸ்ட்லி. ஸோ இந்த கவுண்டர் டேபிள் மட்டும் டெய்லிக்கு க்ளீன் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வந்து அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளிலேயும் க்ளீன் பண்ணிட்டு உள்ளேயும் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி ஃபுல்லாக எல்லா திங்ஸையும் வெளில எடுத்துகிட்டு அதையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நான் ஃப்ரிட்ஜு வாங்கினத்துலேருந்து வந்து இந்த டீப் க்ளீனிங் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பண்ணவே இல்லை. சரி, இந்த டைம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எல்லா அது கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன், தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஃப்ரீசர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டேன்.
ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு வச்சாச்சு நான் உட்கார்ந்துக்க போறேன் வெளியில அவ்வளவு ஹாட்டா இருக்கு ஸோ இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு சாலிடாக ஒரு மணி நேரம் தேவைப்பட்டுச்சு ப்ளஸ் வந்து இந்த பாக்ஸ்லலாம் வந்து ரமதான் டைமில் வந்து அடிக்கடி தேவைப்படுற திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மின்னக்க வச்சுக்கலாம் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு நிறையா திங்ஸ் காலியாக போயிருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி முன்னாடி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துலாம் ஸோ பெஸ்ட்டு ஹேண்ட்மேட் சோப்லேருந்து எனக்கு வந்து நலங்கு சோப் சென்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் நலங்குனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோட சோப்பாக யூஸ் பண்ணுறது வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் வந்து நான் இது ஒரு 10-15 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஸ்கின் அப்படியே வந்து நரிஷ்டாக இருக்குது நல்லா மாய்ஸ்சர்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸ்கின்ல ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் மார்னிங்கில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் டைம் கிடச்சிது அண்ட் மோஸ்ட்லி தமிழில் பார்த்துருப்பீங்க நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இந்த காரைக்காலில் உள்ளவங்களுக்குலாம் அந்த ஏரியாவை பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இப்போ நான் வந்து இந்த கந்தூரிக்கு வந்து ஷாப்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஆக்சுவலி இன்றைக்கி கூடு போல் கூடு அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நிறைய கடை போடுவாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஹந்திரி கூடெலாம் வந்து விடிய விடிய முழிச்சிட்டு இருந்து பார்க்குற எல்லாம் கிடையாது தர்காவுக்கு போகிற கேஸ்லாம் கிடையாது பட் வந்து கடைக்கு போனால் நிறையா திங்ஸ் வாங்கலாம் நல்லா வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா வந்து இந்த ஹந்திரி கடையில் தான் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து போகலாம் எனக்கு நைட் ஆகிடுச்சு ரொம்ப க்ரௌடு வந்துடும் அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் ஏதோ பண்ணுவாங்க போல் ஸோ கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டால் வந்து கூட்டம் இருக்காது எதுவுமே இருக்காது அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 கிளம்பணும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா காரைக்கால் தர்கா மார்க்கெட் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இந்த வெளிநாட்டு சாமான்லாம் விற்கிற இடம் எல்லாமே இருக்கும் சாக்லேட்ஸ் அப்புறம் வெளிநாட்டில் உள்ள சாமான் எல்லாமே இங்கே இருக்கும் மோஸ்ட்லி புர்காஸ் அது இதெல்லாம் அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா பக்கத்துலேயே இருக்குது காரைக்கால் பெரியப்பள்ளி இது ஸோ பெரியப்பள்ளி இந்த சைடில் இருக்கும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் தர்கா இருக்கும் ஸோ இது வந்து நல்லா லைட்லாம் போட்டிருக்காங்க ஸோ த என்ன சொல்கிறது ஹந்திரிங்கிறதுனால ஹந்திரியில் கூடு ஸோ கூடுங்கிறதுனால பார்த்திங்கன்னா லைட்லாம் நல்லா சோடிச்சு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா வேடிக்கை பார்க்கலாம் அண்ட் வந்து நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் க்ரௌட் இல்லை நிஜமாகவே இன்னும் ஒரு 7-8 போனோம் அப்படின்னா வந்து இங்கெல்லாம் நிற்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு சஜஷன்லாம் சொல்லி சரி சரி சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் 198 வருட ஹந்தூரி விழா சம்திங் போட்டிருக்காங்க அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதாவது இந்த ஹந்திரி இல்லைனா கூடு அந்த டைமில் மட்டும்தான் வந்து கடை வந்து நிறையா இருக்கும் மற்ற டைம்லலாம் கடைலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ காரைக்கால் ஸ்பெஷல் வாடா அப்புறம் வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அண்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள் கூடு நிற்கிது இது வந்து ஒரு 12:00 தான் வந்து இப்படியே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க போல் ஸோ அது வரைக்குமே இங்கே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு இருக்கும் அண்ட் இந்த சைடு வந்து கந்தூரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக கடை போட்டிருப்பாங்க ஸோ அங்கேயும் போட்டிருப்பாங்க இந்த சைட்லேயும் போட்டிருப்பாங்க ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன கடை இருக்கும் அண்ட் இந்த பக்கம் தான் வந்து நிறைய பெரிய பெரிய கடைலாம் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் போன ஒன்று பார்த்திங்கன்னா இந்த செராமிக்கில் இருக்கிற கட்ஸ் அப்புறம் இந்த உப்பு தக்கர்னு சொல்லுவாங்க புளி அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி கிளாஸ்வேர் மாதிரி இருக்கும் ஆனால் கீழே போட டொப்புன்னு உடஞ்சிரும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் கப்ஸ் நிறையா இருந்துச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்தது அந்த செக் ஐ மீன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்கல அது ரொம்ப அழகாக இருக்கும் நான் வாங்கலை ஸோ நெக்ஸ்ட்டு கடைக்கு போயிடலாம் நெக்ஸ்ட்டு கடையில் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருந்துச்சு இங்கே நான் என்னமோ வாங்கினேனே அந்த குட்டி குட்டி தட்டை எடுத்து வச்சுருக்கேன் போருங்க அது வந்து இந்த ட்ரம்லெலாம் மூட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அதை வாங்கிட்டு அப்புறம் வந்து இந்த தோசை இட்லியில் தோசை சுடுறதுக்கு வந்து அந்த தோசை கல்லை வந்து தீட்டுவாங்க ஒரு ஆயிலில் தொட்டு வெங்காயமோ ஆயில் தொட்டு ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது விற்றுச்சு அது வாங்கிட்டு சும்மா வேறு ஏதாச்சும் தேவையான திங்ஸ்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு ஹேர்பின் ப்ரூச்சஸ் கல் வச்ச கிளிப்பு அந்த மாதிரி கடை அண்ட் நிறையா வந்து அந்த கப்பல் சாசஸ் இந்த டீ காஃபி குடிக்கிற கிளாஸ்வேர் நிறையா இருந்தது Thank you.
இஸ்ஜானோட கடை வந்துருச்சு இசு அதுல தான் எடுத்துட்டு வரானே ஆமா ஆமா நல்லவேல மூணாவது கடை வந்துருச்சு இல்லனா கஷ்டம் இத வேணும் டேய் வத்த வாங்குவே அது வேணா வேற பாரு ஏறி மாம் மம்மி உங்களுக்கு அழகா உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரேன் ட்ரக் வேணுமா வெயிட் வெயிட் அந்திரி கடையில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு தோடு ஸோ இந்த கேர்ள்ஸுக்கு தேவையான நிறையா இருக்கும் ரிங்ஸ் அதெல்லாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ் நல்லா இருந்தது அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து இந்த டெய்லி வேர் ஸ்லிப்பர்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ வீட்டில் நம்ம போட்டு நடப்போம்ல அந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் ஓகே நல்லா இருந்தது தான் நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் சாமான் கடை ஸோ பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அண்டு எங்கேயுமே எதுவும் வாங்கலை ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து சும்மா வந்து ஒரே பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு நாங்கள் தேடி போன திங் அங்கே இல்லை நான் ஒன்று வாங்கலத்துக்காக போனேன் பட் அது அங்கே இல்லைங்கிறதுனால அதை வாங்கலை பார்த்தாச்சா அந்த குட்டி தான் அழகாக இருக்கு வருது இங்க பாரு செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு இங்க பாரு கா இது மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டு பார்த்துட்டு தானே இங்க பாரு ப்ரூச் எனக்கு பீச் எனக்கு ப்ரூச் நல்லா இருக்கா எனக்கு ஒரு குட்டி குட்டி பீச் வேணும் சே ப்ரூச் வேணும் கேளு கேளு அம்மா நான் உங்களை சோறு சோறு வாங்கிட்டேன் கேளுடி ப்ரூச் இருக்கா சின்ன சின்ன ப்ரூச் எனக்கு வேர்த்து ஊத்துதே அது எல்லாத்துக்கும் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது புதுசாக இருக்குது இந்த ஷாப்லாம் இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் போடுவாங்களான்னு தெரியல ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கொரோனாங்கிறதுனால ஃபுல்லாக எதுவுமே இது பண்ணல அண்ட் அதுக்கப்புறம் வந்து சில்வர் திங்ஸ் இதெல்லாம் நிற்க முடியல ஆக்சுவலி ரொம்ப வந்து இந்த மேலே தகர மாதிரி போட்டிருக்கிறதுனால அவ்வளோ வந்து புழுக்கமாக இருக்குது பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் ஸோ அதோட அந்த கடை முடிஞ்சிச்சு ஏன்னா ரொம்பலாம் இருக்காது ஒரு 20 கடை தான் இருக்கும் அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா மீன் கோரிங் ஸோ காரைக்கால் ஹந்திரியில் மட்டும் மீன் கோரிங் ரொம்ப ஃபேமஸ் மீன் கோரி மட்டும் கிடையாது குட்டி குட்டி மசால் வடை வந்து ஒரு வெங்காய சட்டியில் போட்டு கொடுப்பாங்க அது ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் வந்து குட்டி சம்சான்னு சொல்லுவாங்க அது இருக்கும் ஸோ அந்த மாதிரி திங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஹந்திரி கடையில் விற்கும் அண்ட் இங்கேருந்து இந்த மக்கானா ஷால்ஸ் அதெல்லாமே ஒரு கடை போட்டிருந்தாங்க அப்புறம் அது திரும்ப பார்த்திங்கன்னா இசானோட கடை ஸோ அதனால் வந்து இங்கேருந்து சீக்கிரமாக எஸ்கேப் ஆகி அடுத்த கடைக்கு போகணும் ஒரு 15-20 minutes பார்த்திங்கன்னா அவன் கையில் வச்சுருக்க விளையாட சம்மா வேணான்னு சொல்லிட்டு வேறு விளையாட சம்மா கேட்பான் அதுக்குள்ளேயே நான் இங்கேருந்து கிளப்பி விடணும் இவனை ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நாகூர் கடை நாகூரில் உள்ளவங்க போட்டிருந்த கடை இது இங்கே என்னமோ வாங்கணும் இடியாப்பம் சொல்கிற உரல் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் அதை வாங்கிறதுக்காக இங்கே வந்தோம் இவ்வளோ பெருசு தான் இருக்கு குட்டி அழகா குட்டி குட்டியா அடிச்சட்டி இதுனா வாலியா சாம்பார் வாலி மாதிரி இருக்கு குடம் இதெல்லாம் தனித்தனி பீசஸா இருக்கும் போல ஹாட் பாக்ஸ் அப்புறம் இது இது குக்கர் அது ஹாட் பாக்ஸ் அதுக்கு மேல ஹாட் பாக்ஸ் அதுக்கு மேல வேற இருக்கு ஏய் அதுதான் அப்பா வாங்கி கொடுத்தோம்ல என்கிட்ட ஒரு ஏன் பையில எல்லாம் வைக்க முடியாது ரமதானுக்கு ரொம்பவே தேவையான ஒரு திங் ஒரு கண்டிப்பாக இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது ஜாலர் கோவலை ஸோ கண்டிப்பாக அது வந்து இந்த முஸ்லீம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இருக்கும் அண்டு ஸோ இது தான் நான் வாங்க வந்தது இது நான் வந்து போனதும் நாகூர் ஹந்திரி கடையிலே தேடினேன் எனக்கு கிடைக்கல இப்போ இங்கே கிடச்சிருச்சு அப்புறம் இந்த அல்வா கடை இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் வாங்கலை அப்புறம் எகெயின் திரும்பவும் இந்த கிளாஸு செராமிக்ஸ் அது எல்லாமே ஸோ அவ்வளோதான் இங்கே உள்ள கடை முடிஞ்சிருச்சு ஸோ நான் இங்கேருந்து வெளில வந்துட்டேன் நான் கொஞ்சம் பகலில் போன மாதிரி இருந்துச்சு இப்படி வெளில வரத்துக்குள்ளே நல்லா இருட்டிடுச்சு ஸோ இப்போ லைட் நல்லா தெரியும் உங்களுக்கு ஸோ ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு 2-3 days இருக்கும் போல் பட் இப்போ நான் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வந்து ஒரு 4-5 days இருக்கும் கண்டிப்பாக எனக்கு டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு
அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா சூடான இறால் வடா. ஸோ வடா இருக்குது. அப்புறம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா நிறையா பிளாஸ்டிக் திங்ஸ் கடை, ரெண்டு சைடும் கடை நிறையா இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஸ்லிப்பர் கடை இருந்துச்சு. நான் எங்கே போனாலும் சரி அஃபீஃபாக்கு ஏதாச்சும் செப்பல் வாங்கிடுவேன். அண்ட் இங்கே வந்து க்யூட்டாக ஒரு செப்பல் இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அஃபீஃபா சைஸ்க்கு அந்த செப்பல் கிடைக்கல. அஃபீஃபாட்ட மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர்ஸ் கிட்ட ஸ்லிப்பர்ஸ் வச்சுருப்பா. அது எதுவுமே அவள் போட மாட்டோம், ஏதாச்சும் ஒரு செருப்பு தான் எகெயின் 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 போடுவாளை தவிர்த்து மாற்றி மாற்றி போடவே மாட்டோம். பிச்சு உடனே இங்கே விளையாடிடு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. மோஸ்ட்லி இயர்ரிங்ஸ் வந்து இந்த மாதிரி விற்கிற இயர்ரிங்ஸ் போடுறதே கிடையாது, கோல்டு போட தான் ஒத்துக்கும். ஸோ அஃபீஃபாக்கும் நான் போட்டதில்லை, பட் இப்போ அவங்க ஏஜ் கொஞ்சம் ஆக ஆக அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மேட்சாக வந்து தோடு போடணும், அது போடணும், இது போடணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் வாங்கி கேட்டாங்க. ஸோ இயர்ரிங்ஸ் மட்டும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் கையில் வச்சிருந்த இயர்ரிங் தான் கேட்டால், ஸோ அது 100 ருபீஸ் சொன்னாங்க, அதுதான் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ரோடு ஃபுல்லுமே ரெண்டு சைடில் வந்து சின்ன சின்ன ஷாப் மாதிரி போட்டிருக்காங்க, பட் ஒன்றும் வாங்கலை. இங்கே எதுவும் தேவைப்படல. சும்மா சின்ன சின்ன பிளாஸ்டிக் கடை, அப்புறம் டாய்ஸ், பலூன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா இந்த மீன் கோரிங், அப்புறம் குட்டி சம்சா இருக்கும் இல்லையா அது, அப்புறம் காண்டா உருளைக்கிழங்கு பொரிச்சிருக்கும், இலந்த ஜூஸ் இருக்குது, குட்டி குட்டி சம்சா, அந்த வாட் சம்சான்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா அந்த தந்தூரி, அப்புறம் அந்த சாத்தன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்குவேரில் வந்து வச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே இந்த கடைக்கு வரலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் ஷாப்பிங்கை முடிக்க போகிறோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஜாலருக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக வந்து ஜாலர் போடுறதுக்கு இப்போ எல்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் இந்த கடையில் வாங்கியிருந்தோம், அங்கே இருக்குது உங்களுக்கு தெரிதான் தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வ்ளாக் அண்ட் வந்து கூடு எல்லாமே முடியுது. ஸோ கூடு முடியல, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் வந்து கிளம்புறோம், இப்போவே வந்து க்ரௌட் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரியாக வராது. அண்ட் வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லையா, வந்தோ திங்ஸ் வாங்கணும், சாப்பிட்டோ கிளம்புற வேண்டியது தான். அண்ட் அவ்வளோதான். ஸோ நிறைய நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் விஷஸ் கேலரி.